வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வினா விடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 20 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 1956 இரண்டாவது மாநில மாநாடு திருச்சியில் எவருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ரா நெடுஞ்செழியன், சரிங்களா? ஸோ 1956 இரண்டாவது மாநில மாநாடு திருச்சியில் எவருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டோன்னா ரா இடஞ்செழியன். 1951 முதல் மாநில மாநாடு அண்ணாதுரை தலைமையில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டோன்னா சென்னை. 1951 முதல் மாநில மாநாடு அண்ணாதுரை தலைமையில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னை. மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள். 1967 தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. 1967 தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அண்ணாதுரை, அதாவது திமுக அப்போ வந்து ஜெயிச்சிருக்கோம், சரிங்களா? திமுகலேருந்து முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து பதவியேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த கட்சி 1965 இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இந்திய குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்தது அப்படின்னா திமுக கட்சி. எந்த கட்சி 1965 இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இந்திய குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்தது அப்படின்னா திமுக கட்சி. ஐந்தாவது க்வெஸ்சன். 1961 தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இவி.கே. சம்பத், சரிங்களா? இவி.கே. சம்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. 1961 தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கியவர் இவி.கே. சம்பத். நெக்ஸ்ட் பாருங்கள். அயோத்திதாசர் எந்த ஆண்டு திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார் அப்படின்னா 1885. அயோத்திதாசர் எந்த ஆண்டு திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார் அப்படின்னா 1885. ஏழாவது க்வெஸ்சன். திராவிட மகாஜன சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1891. திராவிட மகாஜன சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1891. எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். திராவிட மகாஜன சபையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட் பாருங்கள். 1944 பெரியார் தலைமையில் எங்கு மாநாடு நடைபெற்றது அப்படின்னா சேலம். 1944 பெரியார் தலைமையில் எங்கு மாநாடு நடைபெற்றது அப்படின்னா சேலம். ஸோ இந்த கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஞாபகம். திராவிட மகாஜன சபையை வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1891. அதே மாதிரி அயோத்திதாசரே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட பாண்டியன் அப்படின் இதை வந்து 1885 நிறுவியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த திராவிட பாண்டியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் திரவியம் அப்படின்றவரும் அயோத்திதாசர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திராவிட பாண்டியன் அப்படின்ற இதை நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பத்தாவது க்வெஸ்சன். சென்னை மாகாணங்களில் முதலமைச்சராக பதவி வகித்தவர்களை வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பி டி ராஜன், பொப்ளி ராஜா, பி முனிசாமி, சி ராஜாஜின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா பி முனிசாமி அப்படின்றதா ஃபஸ்ட்டாக வருவார், சரிங்களா? அதாவது 3-2-1-4 அப்படின்ட்டு வரும், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டாக யார் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி முனிசாமி, ரெண்டாவது வந்து பொப்ளி ராஜா, மூன்றாவது வந்து பி.டி. ராசன், நான்காவது வந்து சி ராஜாஜி அப்படின்ட்டு வரும், சரிங்களா? 3-2-1-4 அப்படின்னு வரும் ஆர்டரில், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழகத்தில் 1977 முதல் 1987 வரை முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். தமிழகத்தில் 1977 முதல் 1987 வரை முதலமைச்சராக பதவி வகித்தவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், சரிங்களா? நெக்ஸ்ட் 12வது. முதல் முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. முதல் முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் சிஎன் அண்ணாதுரை. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழகத்தில் இருமொழி கொள்கையை ஆங்கிலம் மற்றும் தமிழ் நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை ஆங்கிலம் மற்றும் தமிழ் நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அறிஞர் அண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாக்கும் பொருந்தி போகிற ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தி எதிர்ப்பு மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஸோ எப்பவுமே ஒரு சச்சரவாகவே தான் இருக்கும். இந்தி எதிர்ப்பு அப்படின்றது ரெண்டு பேருமே எதிர்த்தாங்க.
சரிங்களா. தந்தை பெரியாரும் எதிர்த்தாங்க, அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களும் எதிர்த்தாங்க. என்ன எதுக்காக இவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரியார் எதிர்க்காக எதிர்த்தார் அப்படின்ட்டு சரியான வந்து ஸோ என்னால் வந்து சொல்ல முடியல. பட் ஆனால் அறிஞர் அண்ணா எதிர்க்காக எதிர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழில் வந்து அவர் நிறைய இந்த படைப்புகளெல்லாம் படைச்சிருக்கிறாரு சரிங்களா, நூல்கள் இதெல்லாம். அது மாதிரி இருந்ததுனால நம்முடைய தமிழினுடைய பழம்பெருமை அவருக்கு என்ன அப்படின்னு தெரியும். இந்தியெல்லாம் வந்து இப்போ தான் வந்தது, ஆகையினால் வந்து அதை வந்து நாங்கள் மொழியை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சரிங்களா, இப்போ 1967 போலவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியை வந்து எதிர்த்தார் சரிங்களா, யார், அறிஞர் அண்ணா அவர்கள். இது நல்லா ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து தந்தை பெரியார் தான் வரும் சரிங்களா. ஸோ இதுவாட முடிஞ்சில்ல சரிங்களா. இதுக்கு முன்னாடி இன்னொரு யார், காமராசர் கூட இந்தி வேணான்னு தான் எதிர்ப்பார் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராசர். குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா காமராஜர். தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா காமராஜர். தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னா காமராஜர். இந்திய நாட்டின் அலுவல் மொழியாக இந்தி மொழி எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1965 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரும் சரிங்களா. இந்திய நாட்டில் அலுவலக மொழியாக இந்தி மொழி எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1965 ஜனவரி 26. 17வது க்வெஸ்சன் பாருங்கள், சென்னை மாகாணத்தில் சி ராஜாஜி எப்போது முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படின்னா 1937 முதல் 1939 வரைக்கும் அப்போ இருப்பார். திரும்ப வந்து 52 வந்து 54 வரைக்கும் இருப்பார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது அப்படின்னா 1929 சரிங்களா. ஸோ சுயமரியாதை இயக்கம் வந்து தோற்றுவித்தது 1925. ஸோ அதுக்கு அதாவது எப்படி சொல், எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது வந்து 1929. எந்த கட்சி இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் சரிங்களா, அதாவது ராஜாஜி தலைமை தான் சரிங்களா. எந்த கட்சி இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சரிங்களா. அதாவது சுப்பிரமணியர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பார், சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க சரி. ஓகே, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினை தொடங்கியவர் யார் அப்படின்னா பெரியார். இங்கே பாருங்க, இங்கே சொல்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியவர் வந்து, ஸோ தொடங்கியவர் வந்து பெரியார். அதேமாதிரி காமராசரும் இந்திய எதிர்ப்பாங்க சரிங்களா. அதேமாதிரி அறிஞர் அண்ணாவும் இந்திய எதிர்ப்பாங்க. இருமொழி கொள்கை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மட்டும்தான் வந்து நடைமுறைப்படுத்தினார் யார், அறிஞர் அண்ணா சரிங்களா. ரீசன் அண்ணா அவர் வந்து சிஎம் இருந்தார் அப்போது, ஆகையினால் அது வந்து அவரால் எளிதாக செயல்படுத்த முடிஞ்சது சரிங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 க்வெஸ்டின் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 கேட்பாங்க, அதாவது தமிழக நிர்வாக வளர்ச்சி சரிங்களா. அதில் வரக்கூடிய சிலபஸ் தான் இது, அதில் வரக்கூடிய கண்டென்ட் தான் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ் ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.